இந்த அழைப்புகளை ஏற்று இந்த வருகை தந்திருக்கும் அத்தனை பேரையும் ஸ்ரீ கல்கி மாணவ சேவா சமிதி சார்பாக வரவேற்கிறோம். ஸ்ரீ பகவான் சொல்வார்கள், ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும்னா அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் அந்த கண்ணோட்டம் வந்து எவ்வாறு இருக்கோ அதே போலதான் அவன் வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான மனிதனா இல்ல வாழ்க்கையில ஒரு தோல்வியடைந்த மனிதனாக உருவாவார்கள். அமெரிக்காவில் கம்யூனிட்டி பண்ணி மான் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் உலக மிகப்பெரிய கோடீஸ்வரர்களான வாரன் பஃபே, பில் கிளிண்டன், இன்னும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அந்த மான் கம்யூனிட்டி உருவாக த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கம்யூனிட்டி. ஏன் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த அவங்க மட்டும் வாழ்க்கையும் அவ்வளவு வெற்றிகரமா இருக்காங்க, ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க அப்படி என்னதான் செய்யறாங்க, அவங்க இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் வெல்தியஸ்ட் கம்யூனிட்டி இன் யூஎஸ். ஸ்ரீ பகவான் அவருடைய ஞான முறைகளை சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஈர்க்கக்கூடியது த 10 ப்ரோக்ராம்ஸ். இப்போ வி ஹாவ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்கு, வி ஹாவ் விண்டோஸ் அப்ளிகேஷன் இருக்கு நமக்கு, இதெல்லாம் என்ன செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறீங்க, ஸ்கைப்பு ஒரு இது இருக்கு, வாட்ஸ்அப்னு அப்ளிகேஷன் இருக்கு, அதெல்லாம் என்னது இட்ஸ் அ ப்ரோக்ராம். எப்படி அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுடைய ஃபோனை இயக்குதோ இதே போல தான் ஒரு மனுஷனுடைய அவனுடைய நிர்ணயங்கள், அந்த நிர்ணயங்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகின்றது. இன்னும் சொல்லப்போனா சுருக்கமாக சொல்ல போனால் வேறு நத்திங் பட் அ ஸ்மால் கம்ப்யூட்டர். சரி, இந்த ப்ரோக்ராம்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, 10 நிலையில் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க செய்யக்கூடிய சேவையானது
ஒரு பொருளுதவி கிடையாது, ஒரு டெய்லரிங் மிஷின் கிடையாது, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரப்போறது கிடையாது. அவனுடைய தலையிலே நீங்க மாத்திரை நினைவு. அதுக்கான விழாவை ஏற்பாடு செய்து எல்லாம் அழைச்சிருக்கும். இது வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய காலை வணக்கம். எல்லாரும் என்னுடைய மேடையில் என்னுடைய நண்பர், என்னுடைய பெரியவர்கள் சுருக்கமாக பேச்சை குறைத்து செயல்பாடுகளை
அராஜகர்களை கண்டறிந்து ஒதுக்காமல் நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுங்கள். வரும் காலங்களிலே 2016 நல்ல தமிழகத்தை உருவாக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருப்பதோடு இன்னும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அவையெல்லாம் உரக்கட்டியிருக்கிறார்கள். நிச்சயமாகவே அந்த காலம் மாறும். மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டிய இளைஞர்களே, இந்த இளைஞர்கள் பின்னால் நிற்பார்கள் என்று உறுதியோடு நன்றி. நன்றி. மீண்டும் வந்தமைக்கு